மாஸ் ரவி என்னுடைய நண்பர், நானும் அவரும் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிலிம் பாதை அப்படின்ற ஒரு பைலட் ஃபிலிம் நான் பார்த்தேன். முதல்ல நான் அந்த க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், மாஸ் ரவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது இப்போ கரண்ட்டில் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அவங்க அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். எப்படி சொல்கிறதுனா, கண்டிப்பாக இதை வந்து அரசியல்வாதிகள் எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்க மேல்மட்டத்திலிருந்து அவங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் இல்லை, அடித்தட்டு மக்கள் இந்த கொரோனா லாக்டவுனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு உத்தரவு போடும் போது இவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் யோசிக்காமல் போட்டது இந்த படத்தில். அந்த ஒரு குடும்பத்துடைய வழியை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச டயலாக் என்ன அப்படின்னா, சொந்த ஊர்லேயே அகதி மாதிரி திருட்டுத்தனமாக எல்லை விட்டு எல்லை போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையான ஒரு ஃபீலிங் தான். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து சென்னையை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது இங்கே இருக்க பாதி பேர் வந்து சென்னை விட்டு போகிறீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, 2 மாதம் 3 மாதம் வாடகை கட்டலை, வீட்டுக்காரங்க தொல்லை பண்ணும்போது சாப்பாட்டுக்கு வழியில் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம சொந்த ஊருக்கு போனால் சொந்தக்காரங்களாச்சும் நம்மளை பார்த்து, அதாவது நம்ம சொந்த ஊர் இருக்கும், சொந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க நண்பர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொரோனான்ற ஒரு நோய் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த நோயை பற்றின விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு பதிலாக அரசாங்கம் பயத்தை கொடுத்துருச்சு. அந்த பயத்தினால பாதிக்கப்படாத ஒரு குடும்பம் என்ன பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். மாஸ் ரவி, உங்களுடைய பாட்டை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் பெருசாக வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.